பிரமாணத்தின் கீழாகத்தான் மரணம் வருகிறது. பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் முதுமை வருகிறது. எல்லாமே பாவ பிரமாணத்தின் கீழே வருது. இன்னைக்கு ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா, எல்லாத்தையுமே பாவ பிரமாணம் வேலை பார்க்குது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. என்னிடத்தில் இப்பொழுது வேறொரு பிரமாணம் வேலை செய்கிறது, நான் பார்க்கிறேன். இந்த பாவ பிரமாணம்னா என்னன்னா, பாவத்தை செஞ்ச உடனே மனுஷன் வந்து தேவன்கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டான். செப்பரேட் ஆனவனே ஒரு கொடியானது செடியிலிருந்து கட் பண்ண பிறகு அந்த செடி எப்படி உலர்ந்து போகிறதோ அப்படி மனிதன் உலர ஆரம்பிக்கிறான். மனுஷன் வந்து என்னாகிறான், ஏஜ் ஆகிறான். மனுஷன் என்னாகிறான் வந்து அவன் சிந்தனைகளில் வந்து முதிர்ச்சி இல்லை, என்னது தளர்ச்சி உண்டாகிறது. அடுத்து வந்து அவனுக்குள்ளே வியாதி உள்ள நுழையுது. இது எல்லாம் என்ன பிரமாணம் சொல்லுங்க, என்ன பிரமாணம்? பாவ பிரமாணம். இயற்கை பிரமாணம், இயற்கை அப்படி வைக்கவே இல்லை அவர். பாவ பிரமாணம் மனுஷனை என்ன செய்யுது, படிப்படியாக மரணத்துக்கு போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இப்போ ஆவியின் பிரமாணம் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டதா இல்லையா? அப்போ பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் வியாதி வருகிறது. பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் மரணம் வருகிறது. பாவ பிரமாணத்தின் கீழாகத்தான் முதுமை வருகிறது. எல்லாமே பாவ பிரமாணத்தின் கீழே வருது. இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னா, எல்லாத்தையுமே பாவ பிரமாணம் வேலை பார்க்குது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. என்னிடத்தில் இப்பொழுது வேறொரு பிரமாணம் வேலை செய்கிறது, நான் பார்க்கிறேன். கைத்தட்டின வயத்திறந்து சொல்லுங்க, பாவ பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாகிருக்கிறேன். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானீங்க மட்டும் இல்லை சார், பாவத்தோட பிரமாணம். பிரமாணம்னா என்ன? உயிரோடு இருக்கும் வரையும் அவனை ஆளுகை செய்கிறதுக்கு பேர் தான் பிரமாணம். அவனை சிறையாக்குமா, அதுக்கு பேர் தான் பிரமாணம். அது கூட ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், பிரமாணம் வந்து சிறையாக்குதுன்ட்டு. 23 கடைசி வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. சிறையாக்கி கொள்ளுகிறது, சிறையாக்கி. அப்ப பிரமாணம்னா என்ன செய்யும் உங்களை சொல்லுங்க? உங்களை வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினா உங்களை லாக் பண்ணிடும். இதை நெகட்டிவாகவும் நீங்க பார்க்கலாம், பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். எப்போவுமே அது எப்படி நெகட்டிவாக வேலை பார்க்குதோ அதே மாதிரி பாசிட்டிவாக வேலை பார்க்கும். நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா இந்த பாவ பிரமாணம் உங்கள்ட்ட என்னெல்லாம் செய்ய தெரியுமா, என்ன செய்யும் சொல்லுங்கள்? உங்களை நிம்மதி இல்லாதவனாக ஆக்கும் பாவ பிரமாணம். அடுத்து குற்ற மனசாட்சி கொடுக்கும். அடுத்து உங்களுக்குள்ள வியாதியை கொடுக்கும், முதுமையை கொடுக்கும். அடுத்து தனிமையை கொடுக்கும், அழுகையை கொடுக்கும். கடைசியில் மரணத்தை கொடுக்கும், மரணத்துக்கு பிறகு நரகத்தையும் கொடுக்கும். இதுக்கு டெய்லி நீங்கள் பாவம் செய்யணுமா, ஒரே ஒரு தடவை ஆதாம் செஞ்ச பாவம் போதுமா சொல்லுங்கள்? ஒரே ஒரு தடவை ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு பிறகு நீங்கள் சாகிற வரைக்கும் பாவமே செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் சந்தேகமே இல்லை எங்கே தான் போக போகிறீங்க, நிறைய தான் போவீங்க. ஏன்னா பாவ பிரமாணம் உங்கள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே அவர் செய்த நீதியினாலே நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாகும்போது அந்த நீதி என்கிற வேறொரு பிரமாணம் உங்கள் சரீரத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பாவ பிரமாணம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி உங்களை நரகம் வரைக்கும் கொண்டு போய் விட்டு அப்போ தான் ரெஸ்ட் எடுக்குதோ அந்த மாதிரி இந்த ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள்ளே வந்த பிறகு, நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரனா ஒரு கடவுளை அறியாத ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மேலே ஒரு பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன பிரமாணம் சொல்லுங்கள்? பாவ பிரமாணம். அவர் கல்கத்தா போகலாம், டெல்லி போகலாம், காஷ்மீர் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், அவர் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் கடைசியாக அவர் போகிற ஒரே இடம் சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா அவர் எங்கே போனாலும் அந்த பிரமாணம் எங்கே கொண்டு போகணுமோ அது அங்கே கொண்டு போயிடும். அப்படியே நம்ம மேலே இருக்கிற பிரமாணம் இந்த பூமியில்
நீங்கள் வந்து எப்படி என்பதை நீங்கள் தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்படி வாழ்ந்தாலும் என்பதை தவறான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், ஃபைனலாக நீங்கள் போக போகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிரமாணம் உங்கள் மேல் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ எல்லாமே என் கையில் இல்லை, எல்லாமே எனக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பிரமாணம். அவ்வளோதான், அவ்வளோதான், அந்த பிரமாணம் தான் இன்றைக்கி நம்மள்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பை ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்லிங்காக, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக, காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மேலே ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பல நேரங்களில் உங்கள் மனதின் பிரமாணத்தை கூட அதை அடித்து தகர்த்து இந்த வேறொரு பிரமாணம் வேலை பார்த்துரும். அதான் பவுல் சொல்கிறான், பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை, நாங்கள் மறிப்போம் என்று நிச்சயித்திருந்தோம். கன்ஃபார்மாக இருந்தாயெல்லாம் செத்துருவோண்டா, நீங்கள் சாயந்தரம் உறுதியாக செத்துருவோண்டான்றதாயெல்லாம். அந்த மனதின் பிரமாணம், அப்படி மனதின் பிரமாணம் வந்து தனியாக விட்டுருந்தா அது வேலை பார்த்துருக்கோம். ஆனால் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு ஜீவனின் பிரமாணம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமென். பயப்படாதீங்க சார், செத்துருவீங்க சார் என்பதை தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்தாலும் சாக மாட்டீங்க. ஏனென்றால் உங்கள் மீது ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஜீவனின் பிரமாணம், அது ஜீவனின் பிரமாணம். அந்த ஜீவனின் பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தால் வளர வச்சுக்கிட்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும்.